ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு 5:2 இன்ஃபோஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆள் வழி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை இப்போது நல்லா கழுவி இதை தோலை மட்டும் நிக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோல் உரிச்சிட்டோம், இப்போ இதை நல்லா சீவிக்கலாம். நம்ம கேரட்லாம் திருவோம் இல்லையா, அந்த திருவலை வச்சு நல்லா இப்படி சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு ஒயிட் துணி எடுத்து அதில் திருகி வச்சுருக்கிற ஆள்வள்ளி கிழங்கை போட்டு இப்போ புளி பாருங்கள் எப்படி புளிஞ்சு விட்டுக்கிறோம். புளிஞ்சால் தண்ணி எப்படி வருதுன்னு இப்படி நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணியே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நல்லா புளிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட புட்டு சூப்பராக வரும். நம்ம புளியும்போது இந்த மாதிரி ஆகிடும் இல்லையா, அதை நல்லா இப்படி கை வச்சு உதிர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணியே இல்லாமல் நல்லா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி நல்லா தண்ணியே இல்லாமல் இப்படி நல்லா ட்ரையானால் தான் நமக்கு புட்டு நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ இப்படி பண்ணிக்கோங்க, இதை நல்லா உதிரி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. தொட்டு பார்க்கும்போதே தெரியுது நல்லா புல புலான்னு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஈரப்பதமே இல்லாமல் நல்லா தனித்தனியாக எல்லாமே தனித்தனியாக திருவுனது எல்லாமே அழகாக தனித்தனியாக தெரியுது. பாருங்கள் நம்மளோட வடிகட்டின தண்ணி, இந்த தண்ணியை ஊற்றிடலாம். தேங்காய் ஒரு அரை மூடி நல்லா திரி வச்சுருக்கேன். தேங்காய் நிறையா போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். புட்டுக்குள்ளே எடுத்துக்கிறேன். இதில் போட்டுக்கிறேன் அந்த இது மாதிரி தருவாங்க அதையும் போட்டுட்டேன். இதுலேயே நம்மளோட கிழங்கு உள்ளே போட்டுக்கலாம். திரி வச்சுருக்கேன், கிழங்கு உள்ளே போட்டிருக்கேன். இப்போது தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். திரும்பி அந்த கிழங்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறோம். இது ஃபுல்லாகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா ஆவி வருது. இப்போது இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலோடு இப்படி போட்டுட்டா போதும். இதுக்கப்புறம் இது வெந்தா பார்த்துக்கலாம். நல்ல ஸ்டீம் வருது பாருங்கள். இப்போது இந்த ஹோலில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி பண்ணால் அதை ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த குச்சியில் ஒன்றுமே ஒட்டலை. ஸோ இங்கே பாருங்கள் திரும்பி பண்ணுறேன், திரும்பி பண்ணுறேன். பாருங்கள் ஒன்றுமே ஒட்டலை, நல்லா வெந்துட்டுருக்குது. நம்மளோட புட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட புட்டு யம்மியாக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட எம்மியான ஆள்வெள்ளி கிழங்கு புட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. See you in the next video. Until then, bye from 5:2 Infos. Thank you.